போன எபிசோட்ல நம்ம லியோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ண இத ஃபியாட்டும் பாத்துறான் லியோ எதுக்கு இந்த பொண்ணை கிஸ் பண்ணாங்கிற விஷயத்த இப்ப காட்டுறாங்க ஏதோ பாட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு லியோவை தனியா கூட்டு வரா இந்த பொண்ணு இவளோட பேரு புண் இப்ப லியோ கிட்ட இப்ப நடக்க போற இந்த பாஸ்கெட்பால் மேட்ச்ல நீயோ கிங் ஒரு டீம் தானே போட்டி போட போறீங்க கிங் பேரை கேட்டோன்னு லியோ டென்ஷன் ஆகிறான் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேக்க இந்த டைம் கிங் ஃபியாட்டை என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்க லியோ இன்னமும் ஷாக் ஆயிட்டு என்னது அது அப்படின்னு கேக்குறான் எதுக்கு பொண்ணு இப்படி சும்மா கேட்ட நான் சொல்லிடுவேனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு லியோ கேக்க பொண்ணு அவன் கிட்ட வந்து என்ன நீ கிஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்றா லியோ இதுக்கு என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல இதுக்கு பொண்ணு நக்கல்லா சிரிச்சிட்டு அப்படின்னா கிங்க என்ன பிளான் பண்ணிருக்கான்னு உனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே போறது இல்ல பாரு அப்படின்னு சொல்றா இத கேட்டு லியோவும் கொஞ்சம் டென்ஷன் ஆக வேற வழி இல்லாம பொண்ண கிஸ் பண்றா அப்பதான் கரெக்டா பியாட்டு பாத்துறா இப்படி கிஸ் பண்ணிட்டு கிட்ட இப்போ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேக்க இதுக்கு அந்த பொண்ணு என்னால சொல்ல முடியாது நீ என்ன என்ன கிஸ்ஸா பண்ண கிஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல என்னடா அவ்வளோ டிஸ்கஸ்டிங்கான ஒரு லுக் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நீ எப்ப கிஸ் பண்றியோ அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா லியோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறான் இப்ப பொண்ணு லியோவை கிஸ் பண்ணுவா இல்லையா அத நீ நான் போட்டோ எடுத்து வச்சுப்பா பொண்ணு வந்த உடனே அவகிட்ட நான் போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்ப கரெக்டா பியாட்டு வந்து நீ அவனை கிஸ் பண்றத பார்த்துட்டான் இதை கேட்டு பொண்ணு டென்ஷன் ஆக பியாட்டு பாத்துட்டானே இப்ப கிங்கோட பிளான்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்க சரி பியாட்டு எங்க நான் கிஸ் பண்ணும் போது நியாயப்படி உனக்கு கோவம் வந்து என்ன வந்து அடிச்சிருக்கணும்ல இல்ல இதுக்கு நீனா அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு அவன் ஒண்ணுமே சொல்லாம உங்களை பார்த்து அழுதுட்டு அங்க போயிட்டா இத கேட்ட உடனே பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது அழுதானா இந்த விஷயத்தை உடனே கிங்க கிட்ட சொல்லணும்னு அவனுக்கு கால் பண்றா இப்போ அன்னைக்கு நைட்டு பியாட்டு அவன் பார்த்தத நினைச்சிட்டே அழுதுட்டு இருக்க இப்ப லியோ அவன் ரூமுக்கு வந்துட்டு என்னாச்சு பியாட் ஏன் உன்னோட ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் அவன் அடறத லியோக்கு தெரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு எனக்கு படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு அங்க வந்தா நீதான் படிக்க விட மாட்டேங்கிறிய அப்படின்னு சிரிக்க இதுக்கு லியோ சிரிச்சிட்டு நான் விட மாட்டேன்னா இல்ல நீ விட மாட்டியா அப்படின்னு கேக்குறான் பியாட்டோ சிரிச்சுட்டு அவனை பார்த்துட்டு சரி சரிடா எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறேன் இன்னைக்கு உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேக்க லியோவும் ஓகேன்னு சொல்ல காலையில நான் உன்னை எழுப்பி விடட்டுமா அப்படின்னு கேக்குறான் அதெல்லாம் வேணாண்டா நானே எழுந்துக்கிறேன் இப்படி சொல்லிட்டு லியோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பியாட்டு கிட்ட கொஞ்ச நாளைக்கு நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றான் என்னாச்சு அப்படின்னு பியாட்டை கேக்க ஒன்னும் இல்ல சும்மா கேஷுவல்லா தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் லியோ லியோ கிளம்பி போன உடனே மறுபடியும் ரொம்ப டல்லாக அவன் மனசுக்குள்ளேயே லியோ கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டான் நீ அவனை கண்டிப்பா நம்பணும் உன் அவன் எப்பவுமே சீட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனக்குள்ளேயே என்னதான் அவன் நம்மள சீட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சாலும் அவன் இன்னொருத்தரை கிஸ் பண்றத பாக்குறதுக்கு மனசு நிஜமாவே வலிக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஃபியாட்டர் இப்படி இதை பத்தி நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டும் போக அடுத்த நாள் காலையில யுனிவர்சிட்டில நாமும் தோவும் எப்பவும் போல சிரிச்சு விளையாடிட்டு இருக்க ஃபியாட்டு மட்டும் ரொம்ப டல்லா இருக்கான் என்னாச்சு ஃபியாட் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இதுக்கு ஃபியாட்டு உங்க லைஃப்ல நீங்க பார்க்கவே கூடாதுன்னு ஒரு சீன எதேச்சியா பாக்க வேண்டி நடந்துச்சுன்னா அப்ப நீங்க எப்படிடா ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க என்னடா சொல்றேன் எங்களுக்கு புரியல இதுக்கு ஃபியாட்டு நீ இது ஒரு விஷயம் பார்த்தேன்டா அந்த விஷயம் பார்த்ததுல இருந்து அந்த ஷாக்ல இருந்து என்னால வெளில வரவே முடியல இந்த மாதிரி எப்பயாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு என் மனச நான் தேத்திட்டு இருந்திருக்கணும் இப்படி ஃபியாட்ட சொல்ல சொல்ல நாம தோக்கம் ஒண்ணுமே புரியல இப்படி பேசிக்கிட்டே ஃபியாட் அப்படியே மெதுவா திரும்பி பார்க்க அந்த பக்கம் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதுவும் குறிப்பா ஃபியாட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவளை பார்த்த உடனே ஃபியாட்டுக்கு அவ்வளவு கோவம் வர ஆனா ஃபேஸ்ல எதுவுமே காட்டுக்காம பொண்ணு கிட்ட போறா இப்ப பொண்ணு அவ

வேணும்னே ஃபியாட்ட வெறுப்பே தர மாதிரியே பேசிட்டு இருக்கா உனக்கு என்ன அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா லியோ உனக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் டேட் பண்ணது இல்ல அதனாலதான் அவன் கூட சுத்திட்டு இருக்கான் யாராச்சும் பொண்ணை மட்டும் டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோயே உன்னெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல இதுக்கு ஃபியாட்ட சிரிச்சிட்டு நான் ஏன் கான்பிடென்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும் உனக்கு எங்க இருந்து இவ்வளவு கான்பிடென்ட் வந்துச்சு அப்படின்னு கேக்க இதுக்கு பொண்ணு கடுப்பாயிட்டு லியோட அப்பா அம்மா பத்தி உனக்கே தெரியும்ல அவங்களுக்கு கண்டிப்பா லியோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பையன் கூட இருந்தா அவங்களோட ஃபேமிலி ரெப்புடேஷன் போகும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு பியாட்டு ஆமா இத பத்தி எல்லாம் லியோட பேரண்ட்ஸே கவலைப்படலையே உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை அப்படின்னு கேக்க உன்னு இப்ப இன்னமும் கடுப்பாயிட்டு நீ பயந்துதான் இப்படி பண்றேன்னு தெரியுது உனக்கு தைரியம் இருந்தா ஒரு வாரம் லியோவை என் கிட்ட குடுத்து பாரு அப்ப நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு பியாட்டு இந்த மாதிரி கனவு காண்றதை விட்டுட்டு வேற வேலை போல பிறந்தா போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு போறா இத கேட்டு பொண்ணு செம்மைய கடுப்பாய் நிக்கிறா என்னதான் லியோ அவகிட்ட ரொம்ப தைரியமா பேசினாலும் அவ மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு பியாட்டு பயந்தா மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல இதெல்லாம் தாண்டி வருவாங்களான்னு இந்த எபிசோட்ல பாக்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராமா வித் சிண்டி ஃபோர் யூ இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது டோன்ட் சே நோ எபிசோட் லெவன் இந்த எபிசோட்ல குறிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்போட பேஸே அசிச்சு பாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் என்னன்னு இப்ப பாக்கலாமா இப்ப வாங்க தொடர்ந்து கதைக்குள்ள போலாம்

தான் இருக்கேன்னு சொல்லிட்டு லியோவை கூட்டிட்டு அங்க வந்து கிளம்ப போக லியோ அவன் கிட்ட இல்ல பியாட் நான் கிட்ட சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான் இதுக்கு பியாட் சிரிச்சுக்கிட்டே அவனை பாத்துட்டு எதுக்குடா சொல்லணும் அதெல்லாம் தேவை இல்ல இவ கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை கிரியேட் பண்ணி நம்மள பிரேக்அப் பண்ண வைக்கணும் தான் ட்ரை பண்றா நம்மளும் எதுக்கு அதுக்கு விழணும் வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியோவை கூப்பிட்டு போறான் இப்ப லியோ வெளில வந்துட்டு பியாட்டு கிட்ட கொஞ்சம் இரு பியாட் பொண்ணு பத்தி உன்கிட்ட சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இதுக்கு பியாட்ட மறுபடியும் அவன் கிட்ட அவளை பத்தி எல்லாம் எதுக்கா பேசிக்கிட்டு டோட்டலி டைம் வேஸ்ட் நான் தான் சொல்றேன்

இத்தனை வருஷமா நான் எத்தனையோ பேர் கூட இருந்திருக்கேன் அதெல்லாம் அவன் பொறுமையா தாங்கிட்டு இருக்கான் இந்த ஒரு விஷயத்த கூட தாங்க முடியல இப்படி நினைச்சுட்டு வாய் விட்டு கதறி ஆட ஆரம்பிக்கிறான் கிளம்பலாம் எடுக்க அப்பா கரெக்டா கிங் அவனுக்கு கால் பண்றான் அவன் நம்பரை பார்த்த உடனே சமயம் இரிட்டேட் ஆகிறான் பியாட்டு அவன் கால் அட்டன் பண்ணிட்டு எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படின்னு கேக்க கிங் எதுக்கு பரவாயில்ல என் நம்பரை டெலீட் பண்ணாம வச்சிருக்க சும்மா உன் கூட பேசலாம் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல உன்கிட்ட பேசுறது கொண்டு இல்ல அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லாதரா உன்னோட பாய் ஃபிரெண்ட் பத்தின விஷம்னா கூட நீ கேட்க மாட்டியா லியோ பத்தி பேசறான்னு தெரிஞ்ச உடனே வியாட்டோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான் லியோட ஜூனியர் பொண்ணு இருக்கால அவளோட அப்பா கிட்ட சொல்லி லியோவோட அப்பா கிட்ட போயிட்டு அவளுக்கும் லியோக்கும் எங்கேஜ்மெண்ட் பண்ண சொல்றதா பேசிக்கிறா இப்படி சொன்ன உடனே லியோ ரொம்ப உடஞ்சு போயிடுறான் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருக்க இத பத்தி கூட உனக்கு பேச வேணாமாடா அப்படின்னு கேங்க கேக்க சரி எங்க வரணும் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு ஃபியாட்டு தனியா போறான் இங்க லியோ யூனிவர்சிட்டி ஃபுல்லா ஃபியாட்டை தேடிட்டு அவனுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணியும் எடுக்க மாட்டேங்கிறா இப்போ அங்க கரெக்டா பொண்ணு வந்து நீ பியாட்ட தானே தேடுற ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க இப்போ இப்ப அவகிட்ட இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கத்துறா இதுக்கு பொண்ணு போன டைம் நான் உன்னை ரொம்ப தான் வெறுப்பேத்திட்டேன் அது காரணம் நீ இல்ல அந்த பியாட்ட பார்த்தாலே பிடிக்கல அதனால நான் என்ன பண்றேன் இப்போ பியாட்ட எங்க இருக்கான்னு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு இல்லையோ உன்னை நம்ப சொல்றியா அப்படின்னு கேட்க பொண்ணு இதுக்கு சிரிச்சுட்டு பியாட்டுக்கு இங்க மீட் பண்ணிருக்க போறான்னு சொன்னா அப்ப கூட நம்ப மாட்டியா அப்படின்னு கேக்குறா இதை கேட்ட உடனே லியோ ரொம்ப டென்ஷன் ஆகுறா இப்போ அடுத்த சீன் லைன்ல கிங் ஒரு பப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க வியட்டவன மீட் பண்றதுக்கு வரா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேக்க கிங் அவனை பார்த்து சிரிச்சிட்டு முதல்ல உட்கார்றா அதுக்குள்ள என்ன அவசரம் ஏதா குடிச்சிட்டு அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்ல இதுக்கு வியட்ட அதெல்லாம் எதுவும் வேணாம் என்ன விஷயம் நீ முதல்ல சொல்லு அப்படின்னு கேக்குறா இதுக்கு கிங் விடாம இப்படி நீ பேசினால சொல்ல முடியாது கண்டிப்பா நீ ஏதா குடிக்கணும் அப்படின்னு சொல்ல அப்ப எனக்கு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்றா கிங் எப்ப ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு இவனுக்கு ஒரு பாட்டில் தண்ணி அப்படின்னு சொல்ல வியட்ட அந்த வெயிட்டர் கிட்ட புது பாட்டில் மூடி துறக்காம கொண்டு வா அப்படின்னு சொல்ற

மேனிப்புலேட் பண்ணிடலாண்டா ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளவு சென்சிட்டிவ் அப்படின்னு சிரிக்க இப்ப கரெக்டா லியோ பொண்ணு கூட வரா அந்த பப்புக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கத லியோ பாக்க பொண்ணு இப்போ லியோ கிட்ட என்னமோ ஃபியாட்டு மனசுல நீ மட்டும் தான் இருக்கேன்னு சொன்னேன் அங்க பாத்தி அவன் எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு இப்படி பொண்ணு சொல்ல அவ கையை தட்டி விட்டு லியோ நேரா போயிட்டு கிங்க அடிச்சு கீழே தள்ளிடுறா என் பாய் ஃபிரெண்ட் கிட்டயே நீ வராத அப்படின்னு கத்த இதுக்கு கிங்க சிரிச்சுக்கிட்டு ஏன்டா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாக்குறோம் இப்படிதானா நடந்துப்ப உன் பாய் ஃப்ரெண்ட நீதாண்டா பாத்துக்கணும் குடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட படையக்கணும் உனக்கு திருப்பி வந்து

நீ இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா அவன் உன்னை திரும்பி கூட பாக்க மாட்டான் இதுக்கு பொண்ணு எனக்கு அவனை புடிக்கும் தான் அவன் எனக்கு கிடைச்சா நல்லதுதான் ஆனா எனக்கு கிடைக்கல கூட பரவாயில்ல அந்த பியாட்டக்கு அவன் கிடைக்கவே கூடாது ஒருவேளை அவங்களுக்குள்ளே என் அப்பாவோட ஹெல்ப்போட அவனை அப்ரோச் பண்ணுவேன் இதுக்கு கிங்கு அவங்க பிரேக்அப் பண்ணுவாங்களான்னு என்னால சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றான் இப்ப அடுத்து இங்க லியோனுக்கும் பூனை பையனுக்கும் வருவோம் ரெண்டு பேரும் தனியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன் லியோன் இப்ப பாபு கிட்ட நீ அந்த பாட்டிக்கு வரமாட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்ட டா கொஞ்சம் டல்லானாங்க நாங்க ஆனா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல இதுக்கு பாபு நான் வேணா போய் சாரி கேக்கட்டுமா அப்படின்னு கேக்க அதெல்லாம் வேணாண்டா அட்லீஸ்ட் நீ ஆச்சு அவங்களை எடுத்து பேசுறல்ல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் உன்னோட தீசஸ் முடிச்சிட்டல இந்த வீக்கெண்ட் நம்ம வெளில போலாமா அப்படின்னு கேக்குறா இதுக்கு பாபு சாரிடா இந்த வீக்கெண்ட் ஆசிரமத்துக்கு போயிட்டு குழந்தைங்களை எல்லாம் பாக்கணும்னு இருக்க இதுக்கு லியோ சிரிச்சுக்கிட்டு நீ குழந்தைங்க கூட இருக்கும்போது ரொம்ப கியூட்டா இருப்பே தெரியுமா இப்படி சொல்ல பாபு இதுக்கு இது என்னோட அப்பாவோட கனவுடா ஆனா எனக்கே இதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க முகத்துல சிரிப்ப பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ வாழ்க்கை ஃபுல்லா இதை பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல இப்ப லியோன் பாப கைய பிடிச்சிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுடா நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி இருக்கியோ எனக்கு உன்னை அப்படியே பிடிக்கும்டா இப்படி சொல்ல நம்ம பாம்பு சிரிக்க அப்படியே ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிக்கிட்டே டின்னர் சாப்பிடுறாங்க இப்போ இங்க லியோ பியாட்டோ வீட்டுல கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு அவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் பைனலி பியாட்டோ கண்ணு முழிக்க என்னாச்சு லியோ அப்படின்னு கேக்குறான்

பாத்துக்கலாம்டா அப்படி இல்லனா நம்ம எப்பவுமே பிரெண்ட்ஸாவே இருந்திருக்கணும் இப்படி பியாட்ட சொல்ல லியோ அட்டர் ஷாக்ல பியாட்ட பாத்து அழுதுகிட்டே இருக்கா அதுக்கு மேல எதுவும் சொல்லாம எழுந்து போயிட்டு கதவு திறந்து வெளில போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை காயப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான் இங்க நடந்தது எதுவுமே லியோவால நம்ப முடியாம கதறி அழ ஆரம்பிக்கிறான் இப்ப பியாட்ட நாமோட வீட்டுல தங்கியிருக்க நாம் எவ்வளவு பியாட்ட கன்சோல் பண்ண ட்ரை பண்றான் ஆனா பியாட் என்னமோ கொஞ்சம் கூட மாறாம நானும் அவனும் லவ்வர்ஸும் ஆகியிருக்கவே கூடாதுரா நாங்க எப்பவுமே பிரெண்ட்ஸா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல நாம் இதை கண்டிப்பா ஏதோ சீரியஸா இருக்கு இல்லனா இவ்ளோ மோசமா அவன் பேச மாட்டான்னு சொல்லிட்டு தோவ வீட்டுக்கு கூப்பிடுறான் இங்க லியோட வீட்டுல தூங்கிட்டு இருக்க அவன் தூக்கத்துல அவன் ஒரு கிரவுண்ட்ல இருக்க மாதிரி கனவு அவன் முன்னாடி வந்து நிக்க லியோ கிட்ட அவனை தாண்டி அப்படியே பின்னாடி யாரோ ஒரு பையன் கிட்ட சோ பேசிக்கலி லியோக்கு என்ன மனசுல இருக்குன்னா தன்னை விட்டு எப்படியும் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைச்சிட்டான் இப்படி இந்த கனவு கண்டுகிட்டே இருக்கு பயந்து போய் எழுந்து உட்காந்து ஆரம்பிச்சிடுறான் இப்ப அடுத்த நாள் லியோன் பயந்துட்டே லியோ பாக்க வர லியோ பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் என்னடா ஆச்சு அவனுக்கு எவ்வளவு நேரம் கால் பண்ணிட்டே இருக்கேன் எத்தனை பேர் கால் பண்றாங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார என்னடா ஆச்சு அப்படின்னு பொறுமையா கேக்குறான் இப்ப லியோ கண் கலங்கிட்டே அவன் கிட்ட நாங்க திரும்பி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு அவன் சொல்லிட்டான்டா இப்படி சொல்லும் போதே லியோ அழ ஆரம்பிச்சிடறான் இதுக்கு லியோன்னு அவன் சொன்னா நீ கேக்கணுமா என்ன என்ன என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு லியோ கத்த அவனை போய் கூட்டிடுவாடா இதுக்கு லியோ அழுதுகிட்டே அவன் என் கூட மாட்டேன்னு சொல்லிட்டா என்னடா பண்றது என்ன பாக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது அவனுக்கு நான் ஃப்ரெண்டா தான் இருக்கணும் ரெண்டு மட்டும் இல்லடா நான் என்னவா வேணாலும் இருப்பேன் ஆனா அவன் என் பக்கத்துலயே இருக்கணும் அவனை விட்டு என்னால இருக்க முடியாது இப்படி சொல்லிட்டு லியோ அழ ஆரம்பிக்க லியோனா அவன் கிட்ட அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நீ பண்ணலாம்டா ஆனா அதுக்காக உன்னோட ஃபீலிங்ஸ நீ இப்படி ஹர்ட் பண்ணிக்க கூடாது இதுக்கு லியோ அழுதுகிட்டே என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைக்கிற பெரிய வழி எது தெரியுமா அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுதான் இப்படி சொல்லிட்டு லியோன் தோள் மேல சாஞ்சிட்டு வாய் விட்டு கதிறி அடறான் லியோ இப்படியே சில நாட்களும் போக லியோவும் சரி ஃபியாட்டும் சரி ரெண்டு பேருமே தனிமையில ரொம்ப அழாரம்பிக்கிறாங்க இப்ப ஒரு நாள் பாபா வீட்ல இருக்க அவனோட லேப்டாப்ல ஏதோ ஒரு மெயில் வருது அதை பார்த்த உடனே பாபோட ஃபேஸே மாறுது இப்ப இங்க லியோட ஃபேமிலி ஆர்கனைஸ் பண்ற அந்த ஆனுவல் பார்ட்டியும் நடக்குது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்க லியோ அம்மா அவங்க அப்பா கிட்ட நம்ம பசங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது தப்பா போயிடுச்சு எல்லாரும் லியோவையும் லியோனையும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொன்னது வியாட்டையும் பாபியும் தான் பாபு வரலன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த வியாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல லியோ கிட்ட நான் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் எதுக்கும் ஷர்டோட ட்ரெஸ் அவனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் வரானா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்ப லியோவும் ரெடி ஆயிட்டு வர லியோ நம்ம கிட்ட வந்து கெஸ்ட் நீ போய் இன்வைட் பண்ணலையா அப்படின்னு கேட்க நான் வரல நீ போ அப்படின்னு சொல்ல லியோ இன்னமும் நல்லா இருக்கிறத பாத்துட்டு அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறது உனக்கு இவ்ளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா எப்படியாச்சும் அவனை போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு லியோ அப்படி பண்ணேன்னா அவனோட ஃபீலிங்ஸ் ஹார்ட் ஆகும் அவனை கட்டாயப்படுத்தி என் கூட இருக்க வைக்க மாட்டேன் இப்படி லியோ சொல்ல இதுக்கு லியோன் நீ அவன் மேல அக்கறையா இருக்கிறதுலாம் ஓகேதான் ஆனா நீ கொஞ்சம் ஓவராவே அக்கறையா இருக்க அப்படி இருந்துதான் இருபது வருஷமா அவன் ஃப்ரெண்டா மட்டும் இருந்திருக்கேன் இந்த மாதிரி நீ இல்லன்னு வச்சுக்கோ ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ அவன் பாய் ஃப்ரெண்டா இருப்ப இப்படி சொல்லிட்டு லியோ கிட்ட நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேனா அவனை கண்டிப்பா போகவே விட்டுருக்க மாட்டேன் நான் சொல்றதை கொஞ்சம் யோசின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் இப்ப இங்க நாம அவன் வீட்டுல ஹாயா உட்காந்து விளையாடிட்டு இருக்க நர்சும் அவசரமா ஓடி வந்துட்டு டே ஃபியாட் எங்கடா நான் அவன் அவசரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம புடிச்சு இழுத்துக்கிட்டு உள்ள போறா இங்க ரூம்ல ஃபியாட்டு தனியா உட்காந்துட்டு அம்மா அனுப்பிச்சு அந்த சூட்டியே பார்த்துட்டு இருக்க நர்சு ஓடி வந்து அவன் கிட்ட இந்த ஐஜி ஸ்டோரிய முதல்ல பாரு இந்த பொண்ணு இருக்கால அவ என்ன போஸ்ட் போட்டிருக்கா பாரு அந்த பாட்டியில அம்பாசிடர் பையன் கூட டேட்டா இருக்க போறாளா ஊருக்கே தெரியும் அம்பாசிடரோட பையன் லியோ தான் இதுக்கு நாம அமாண்டா பியட் ஒரு வருஷமா அவ லியோ பின்னாடியே சுத்திட்டு இருக்கா நீ கண்டிப்பா இப்ப அந்த பாட்டிக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல பியட் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா இப்ப நாம அவன் நான் உன்ன ஒன்னு கேக்குற பியட் தயவு செஞ்சு எனக்கு உண்மையை சொல்லு எனக்கு தெரிஞ்ச பியட் லியோவ உயிரா நேசிக்கிறா அந்த பியட்ட நீ இந்த பாட்டிக்கு போறதுக்கு அலோவ் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறா இதுக்கு பியட் எதுவுமே சொல்லாம நாமே பார்த்துட்டு இருக்கா இப்ப அடுத்து இங்க பாட்டி பார்ட்டியில நம்ம பொண்ணு நேரம் லியோ கிட்ட வந்துட்டு நான் தான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் உன் டேட்டா இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க வர அப்பா கரெக்டா அங்க ஹேண்ட் ஆவரா லியோ கிட்ட வந்து நான் உன்னோட டேட்டா இருக்கலாமா அப்படின்னு கேட்க லியோவும் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்றான் இதை பார்த்த பொண்ணு செம்மையா கடுப்பாயிட்டு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசின லியோ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான் அப்பா கரெக்டா கீழே யாரோ வர யாருன்னு பார்த்தா நம்ம ஃபியாட்டு ஒரு நல்ல பிரைட் ரெட் கலர் டக்ஸிடோல அவ்வளோ ஸ்டைலிஷா அப்படியே நடந்து வந்துட்டு அந்த பார்ட்டியில இருக்க இத்தனை பேர் கண்ணும் வியாட்டு தான் இருக்கு ஆனா ஒண்ணு மக்கள் இந்த சீரீஸ் ஃபுல்லா வியாட்டுக்கு பண்ணிருக்க அந்த காஸ்டியூம் டிசைனிங் இருக்கே ஐயோ யூயோ அவனுக்கு சிலையே வைக்கணும் ஒரு நார்மல் ஷர்ட்டை கூட அவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க நீங்க இதை நோட் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கு பர்சனலி ஹிஸ்டரி ஃபோர் க்ளோஸ் டு யூக்கு அப்புறம் காஸ்டியூம் டிசைனிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் டோன் சேனோ தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எப்படி ஸ்டைலா நம்ம ஃபியாட் நடந்து வந்துட்டு இருக்க அப்படியே நிமிந்து நம்ம லியோ பாக்குறோம் லியோ அப்படியே ஸ்டன் ஆகி வெச்ச கண்ணு நம்ம பியாட்டி பாத்துட்டு இருக்கா எப்படி உங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க அடுத்து என்ன நடக்க போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாமா இந்த எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்கிரெடிட்ஸ் இருக்கு இங்க நம்ம நட்சும் நாமும் வீட்ல இருக்காங்க இல்லையா நட்சு இப்ப நாம கிட்ட எப்படியோ ஒரு வழியா பியாட் அந்த பாட்டிக்கு போயிட்டான் அது மட்டும் இல்லாம அண்டா இவ்வளவு சூப்பரா இருக்கா தெரியுமா எப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே எழுந்து போக இப்போ ஒரு பேக் நோட் என்னன்னா நம்ம ஆண்டாவும் நட்சும் ஒரு கப்பல் இத வந்து பெருசா இந்த சீரீஸ்ல எம்பசைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அங்க சின்ன சின்ன டயலாக்ஸா சொல்லிருப்பாங்க இப்படி வெறுப்பேத்திட்டு பொண்ணு நர்ச்சுவ பாத்துட்டு ஆளுக்கு ஒரு ஆளோட சுத்துறாங்கப்பா நம்ம மட்டும்தான் இப்படி தனியாவே சுத்துறோம் நம்ம தனிமையை ஆத்துறதுக்கு அவனுக்குன்னா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பாக்க அவன் காலர் லிஸ்ட்ல ஏக தோ தவிர வேற யாருமே இல்ல ஆட பாவிகள் ஆனா மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேருக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம வாழ்க்கை எது நோக்கி பயணமா போய்கிட்டு தெரியலையா ஆண்டவா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான் சோ இந்த பனி நோட்டோட எபிசோட் லெவன் இங்கே முடியுது அடுத்தது இந்த சீரீஸோட ஃபைனல் எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பாவும் சூப்பர் எக்ஸைட்டிங்காவும் இருக்கு அடுத்த எபிசோட் சோ கூடி சீக்கிரம் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்து வரப்போற எல்லா வீடியோஸும் பாக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்றேன்